ஓகே ஸோ எம்சிடபிள்யூ டீம் வந்து ஸ்டில் நான் என்ன அந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் அவங்க ரிம்னா முல்ட்ரா தான் வந்திருக்காங்க. ரிம்னா முல்ட்ரா போகிறது கொஞ்சம் ரிஸ்கியான சுச்சுவேஷன். ஏன்னா அவங்க இறங்கும் போதே அவங்களுக்கு வந்து இதில் ஹேங்கரில் வந்து ஒரு டீம் இறங்குது, பயோவார் இறங்குது தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்ரெடி கண்டிப்பாக ரிம்னாமில் வந்து ஒரு டீம் இருக்கதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டில் வந்து உள்ளே வராங்க அப்படின்னா வந்து அவங்க ஒரு ஃபைட்டை எதிர்பார்த்து தான் வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளாக் டவர் பார்த்திங்கன்னா கிளாக் டவர் அப்படியே காலியாக இருக்குது. அண்ட் இங்கே நம்ம சென்டோசாவில் கூட பீஸ்ட் கேமிங் அண்ட் டீம் ஸ்பார்க்ஸ் ரெண்டு டீமும் வந்து இதில் சென்டோசாவில் தான் இருக்காங்க. அண்ட் அவுட் ஆஃப் லவ் டீமும் வந்து ஒரு ஃபைட்டை அவாய்ட் பண்ணிட்டு போகிற சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓ மை காட், பக்கத்து பக்கத்தில் வந்துட்டாங்க இஸ் பக்கத்து பக்கத்தில் வந்துட்டாங்க. ஒருத்தரை நாக் பண்ணிட்டாரு. ஓ மை காட், டீம் அவுட் ஆஃப் எம்சிடபிள்யூ. அவங்க டீம்மேட்ஸ் வந்து கவர் தருவாங்கிற நம்பிக்கையில் பண்ணாரா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இப்படி ஓப்பனில் நாலு பேர் இருக்க இடத்துல வந்து போயிட்டு அடிச்சிட்டாரு. ரெண்டு பேர் நாக்கு டீம் பாய்ஸில், மூணு பேர் நாக் கைஸ். ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் டீம் பாய்ஸனில். பரவாயில்ல கைஸ் வந்து, அதாவது எம்சிடபிள்யூ லவ் வந்து இவ்வளோ ஓப்பனில் போய் அடித்தது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல இதுவாக தான் இருந்திருக்கு. டீம் பாய்ஸில் ஒரே ஒருத்தர் தான், தண்டர் மட்டும்தான். ஓ எம்சிடபிள்யூ லவ் அகைன் நாக் பண்ணுறாரு. அவர் பவர் கம்மி தான், கில்லை கன்ஃபார்ம் பண்ணுறாரு சாவதுக்கு முன்னாடி. வேற லெவல் பண்ணிருக்காரு, வேற லெவல் பண்ணிருக்காரு. முடிச்சிட்டாங்க. ஸோ டீம் பாய்ஸன் காட் எலிமினேட்டட். ஸோ எம்சிடபிள்யூ டீம் வந்து அவங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் லவ் வந்து இழந்திருக்கிறாங்க. ஒரு முடிச்சிருக்க அதே இடத்துல வந்து இங்கே பிஎஸ்டி கேமிங்க்கும் இவங்களுக்கும் இடையில ஸ்பார்க்ஸுக்கு இடையில ஃபைட் போயிட்டு இருக்குது. ஐ திங்க் ஸ்பார்க்ஸ் டாட் எலிமினேட்டர். ஆமாம் கைஸ், ஸ்பார்க்ஸ் டாட் எலிமினேட்டர் கைஸ். பிஎஸ்டி கேமிங் பார்த்தீங்கன்னா வந்து நாலு கில், டார்வின் மட்டுமே வந்து மூணு கில் எடுத்திருக்காரு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து டி ரைடர் உட்காந்துருக்காரு. அந்த அவுட் ஆஃப் லவ் டீமுக்கும் டிராகன்ஸ் டீம் கடையிலான ஃபைட்டு தான். ஏடபிள்யூம் தான் வச்சிருக்காரு. ஏடபிள்யூ வச்சு செமையாக ஸ்னைப் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ என்எஸ்சிஎம் இப்போ தான் உள்ளே வராங்க. ஓ மை காட், அர்ஜுன் காலி. அர்ஜுன் நாக் ஆகிட்டாரு. அவுட் ஆஃப் லவ் டீம் என்ன பண்ண போகிறாங்க? ஒருத்தர் நாக்கு. ஓ மை காட், ரெண்டு பேர் நாக்கு. அக்ஸ்ட்ரா நல்ல மூணு பேர் நாக்கு கைஸ். மூணு பேர் நாக்கு பேக் அடிச்சார். வாய்ப்பு இல்லை பேக் அடிச்சார். அண்ட் அவரையும் பார்த்துட்டாங்க. அவருக்கும் வந்து லைட்டாக ஒரு ஹிட் விழுந்துருச்சு. ஓகே, அவுட் ஆஃப் லவ் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக ப்ளே பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக எல்லாருக்குமே தோணும், பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே தோணும். ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய சான்சஸ் இருந்துச்சு அவங்களுக்கு. அஞ்சாவது இடத்துலையும் ஆறாவது இடத்துலையும் தான் சோஃபார் வந்து ஸ்டாண்டிங்ஸில் இருந்தாங்க. நல்லா ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு ஃபைட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கிடையவே கிடையாது. ஃபைனல்ஸுங்கிறப்ப வந்து இவங்க பொறுமையாகவே மூவ் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க வந்து தேர் கெட்டிங் இன் டு த ஃபைட் அப்படிங்கிற மாதிரி நேராக போயிட்டு ஃபைட்டில் இதை எங்கேஜ் ஆகுறாங்க. ஏன்னா ஃபைட்டுங்கிறப்ப வந்து எது வேணால் நடக்கலாம். ஒன்ஸ் வந்து ஒன் டைம் வந்து நம்மளுக்கு சாதகமாக நடக்கலாம், இன்னொரு டைம் வந்து எனிமிக்கு சாதகமாக போகலாம். ஸோ எப்பயுமே நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ மேபி அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ எம்சிடபிள்யூ டீமுக்கு வந்து ஒரு சமையான வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரிம்னா வந்து வெளியில் போகிறப்ப பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. மூணு பேரோட வந்து எம்சிடபிள்யூ டீம் உள்ள போயிட்டு இருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து பயோவா டீம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தே ஆர் வெயிட்டிங். மை காட், ஹிட் ஹிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செம்ம ஹிட்டு, செம்மையான ஹிட். ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு 80 குறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை 80 50 குறைச்சிருப்பாங்க. ஸோ பயோவா டீம் வந்து ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கழுகு மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நேடு எடுக்கிறாரு கையில். இவர் பார்த்தீங்கன்னா நேடு ஒன்று எடுத்திருக்காரு. பட் அந்தளவுக்கு முன்னாடி போணுச்சா என்னன்னு தெரியல. யாருக்கும் டேமேஜ் உள்ளதா? இங்கே ஒரு நேடு பறந்து வந்துருக்குது. 121 டேமேஜ் நாக் பண்ணிட்டாங்க. சைக்கோ நாக் பண்ணிட்டாங்க. ஏறிடுவாங்க. ஒருத்தர் நாக் நாளே சரசரன்னு ஏறிடுவாங்க. அண்ட் இவர் பரவாயில்லப்பா, ப்ரூ இது நம்ம ப்ரோனோ வந்து ஒரு இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓ ஓகே, வாத்திக்கு வந்து நல்ல ஹிட்டு. வாத்தி வந்து பேக் அடிச்சு உள்ளே போயிட்டாரு. எல்லாருக்குமே நல்ல ஹிட்டு, எல்லாருக்குமே நல்ல ஹிட்டு. ஆப்போசிட்டில் பார்க்குற நம்ம இவங்க பயோவா டீம் வந்து வெறித்தனமாக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. இவங்க தான் மேலே ஏறி வேணும். அவங்க ஹை கிரவுண்டில் இருக்கிறாங்க. நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அவங்களுக்கு. பட் இருந்தாலும் அவங்க விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. எம்சிடபிள்யூ வந்து நல்லா ஹிட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு சின்ன ஓப்பனிங்காக வெங்கட் பார்க்குறாரு. பட் அவருக்கு அந்த ஓப்பனிங் கிடைக்கல. எம்சிடபிள்யூவா இல்லை பயோவாரா, யார் வெளியில் போக போகிறா? ஏன்னா ரெண்டு பேருமே ஜோனுக்குள்ள தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் இது கிடையாது. ஓகே, இவங்க பயோவார் வந்து பேக் அடிக்கிறாங்க. பயோவார் பேக் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை உள்ள போயிட்டார் ஒருத்தர் நாக் பண்ணிட்டாரு. அவங்க டீம் ஒருத்தர் நாக் பண்ணிட்டார். ரஃபேல் உள்ள நாக் பண்ணிட்டார். ரஃபேல நாக் பண்ணிட்டாங்க. ரஃபேல கில் எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ரஃபேல கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வேற லெவலில் கில்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எம்சிடபிள்யூ, ஓ மை காட், சைகோ ஆல்சோ காலி. வாத்தி மட்டும் தான் இருக்காரு. வாத்தி முடிச்சிட்டாங்க. எம்சிடபிள்யூ ஸ்போர்ட்ஸ் காட் எலிமினேட்டர். எம்சிடபிள்யூ ஸ்போர்ட்ஸ் நல்ல இது இருந்துச்சு, சான்ஸ் இருந்துச்சு. ஃபிஃப்த் பிளேஸில் இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு மேட்சும் ரொம்ப முக்கியமான சிக்கல். ஏன்னா வரப்போகிற மூணு மேட்ச்மே வந்து அவங்களோட அந்த டாப் த்ரீ பொசிஷனை தீர்மானிக்கிற மாதிரி மேட்ச் தான். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து டாப் சிக்ஸ் பொசிஷன்ஸில் இருந்தாங்க. இப்போ எம்சிடபிள்யூ வந்து எலிமினேட் ஆயிருக்குது சீக்கிரமாகவே. இப்போ கிளாஷ்மி டீமுக்கும் டிஜிபி டெபிள் கேமிங்க்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஒருத்தர் நாக்கு அண்ட் நேடு ஒன்று பறந்து வருது. பட் எந்த ஒரு ஹிட்டும் கொடுக்கல இவங்களுக்கு. அது அவங்க டீம்மேட் தான், அது ஆப்போசிட் தான் வந்து இவங்க இருக்காங்க. ஒருத்தரை காலி பண்ணிட்டாங்க. ஒருத்தரை கில் எடுத்துட்டாங்க. கிளாஷ் ஜோயல் வந்து அந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாரு கிளாஷ் அபின்னு நினைக்கிறேன். கிளாஷ் அபி ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாரு.
இன்னும் ஒரு க்ளூவால் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா இடமும் வெறித்தனமான ஃபைட் போயிட்டு இருக்குது. கிளாஷ் ஜோயில் வந்து அந்த க்ளூவால் உடச்சிட்டு இருக்காரு, ஐகானிக்கோட க்ளூவால் உடச்சிட்டு இருக்காரு. இப்போ கிளாஷ் மீ டீம் வந்து நியூ கில் லீடர் பொசிஷன் பிடிச்சிருக்காங்க. டிஜிபி டெவில் கேமிங் காட் எலிமினேட்டட். ஸோ ஒவ்வொரு டீமாக வரிசையாக எலிமினேட் ஆயிருக்குது. ரேவனை ஸ்போர்ட்ஸுக்கும் ஹெல் கியூபிட்ஸுக்கும் இடையில ஃபைட் போயிட்டு இருக்குது. ஓ மை காட், ஹெல் கியூபிட்ஸில் லண்டன் தேவையில்லாமல் அங்கே போய் உட்காந்துட்டாரு. ஏன்னா அவங்க ரெண்டு பேராக பிரிஞ்சு இருக்கிறாங்க. ரேவனை ஸ்போர்ட்ஸ் ரெவன்யூ ஸ்போர்ட்ஸ் ரெண்டு பேரா பிரிஞ்சிருக்காங்க. அவங்க இந்த பில்டிங் மேலதான் இருக்காரு அப்படின்னு நினைச்சு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எந்தெந்த டீம் ஒரு ஃபைட் முடிச்சு அடுத்த இடத்துக்கு போறோம். ஸோ அங்கே ஒரு ஃபைட் நடக்குது. ஸோ கைஸ் புதுசாக பார்த்துருவோம், கண்டிப்பா லைக் பண்ணி பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபை ஆன் பண்ணிங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்கு கிராண்ட் ஃபைனல்ஸ் ஆஃப் டென்னிஸ் போர் ஸ்கிரீம் சீசன் 3 பார்த்துருக்கீங்க. ஸோ தேர்ட் ரவுண்ட் நடந்துட்டு இருக்கு. ரெவன்யூ ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு கீழே எடுத்துட்டாங்க. அந்த இன்னொருத்த இன்னசென்டியும் நாக் பண்ணிட்டாங்க. ஓ அனதர் நாக் ஆன் ஹெல் கியூபிட்ஸ். ஓ மை காட், ஒருத்தர் தான் கைஸ் அண்ட் ஹிட்டி வந்துச்சு பார்த்துட்டாங்க. லண்டன் மட்டும் தான், மற்ற எல்லாருமே வந்து நாக் பண்ணிட்டாங்க. லண்டனுக்கு வந்து ஒரு கிளீன் ஹிட் விழுந்திருக்குது. வா வா வா, லண்டன் செமையா ப்ளே பண்ணாரு, முடிச்சிருவாங்க நினைக்கிறேன். இல்ல கைஸ் உள்ள போயிட்டாரு, வேற லெவல்ல ஒரு ப்ளூ வால். அந்த ஹெல்கியூபிட் கார்டு எலிமினேட் பின்னாடி ஒருத்தர் இருந்தாரு. எம்ஏ டூ பில வந்து வேலை செஞ்சிருக்கு. எம்ஏ டூ பி ஸோ ஹெல்கியூபிட்ஸ் எலிமினேட் ஆயிருக்குது. பார்த்தீங்கன்னா வரிசையா ஒரு டீம் எலிமினேட் ஆயிருக்குது. நாலு கீழ் எடுத்திருக்காங்க ரேவன் ஸ்போர்ட்ஸ், யாருமே டெட் ஆகல. பிஜி டார்பினை நாக் பண்ணிருக்காங்க. யாருப்பா எனக்கு தெரிஞ்சு இவங்க கிளாஸ் மீ டீம் தான் நினைக்கிறேன். கிளாஸ் மீ டீம் வந்து பிஜி டார்பின நாக் பண்ணிருக்காங்க. ஸோ மூணு கீழ் எடுத்து கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்கு. அந்த பிளேயர் நாக் பண்ணிருக்காங்க, ஹீல் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க நினைக்கிறேன். பட் ஜோன் வர வந்துட்டு இருக்குது. ஏன் இப்படி போயிட்டு இப்படி சுத்திட்டு? ஓ மை காட், ஸோ ஓ மை காட் திருப்பி வந்து அவுட் ஆஃப் லெவல் டீம் கிட்ட ஏறாங்க. அவுட் ஆஃப் லெவல் சோலோவா கில்லர் இருக்காரு, அவர்கிட்ட ஏறிட்டு இருக்காங்க பிஜி டீம். ஐயோ பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கண்ணை மாத்துறாரா? கண்ணை மாத்துல தலை வந்து பாத்துறாரு கைஸ், கண்ணை மாதிரி அடிக்க ஆரம்பிச்சு. ஆக்சுவலி இவங்களும் ஜோனுக்குள்ள போய் ஆகணும். தேவையில்லாம அந்த ஒரு ஃபைட்டை வந்து எங்கேஜ் ஆயிருக்க வேணாம், எடுத்திருக்க வேணாம் அவங்க என்ன கேட்டா. இவங்க இந்த சைடு தான் போயும். இவரு டார்வின் காலி கில்லர் முன்னாடியே போயிட்டாரு, கில்லர் முன்னாடியே உள்ள போயிட்டாரு. ஆக்சுவலி இவங்க தான் காஷ்மீர் டீம் மாட்ட போறாங்களோன்னு எனக்கு தோணுது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீம் தான். ஓகே சூப்பராக கில்லர் உள்ள போயிட்டாரு. ஜோன் வந்து முடிய போகுது, செகண்ட் ஜோன் வந்து முடிய போகுது. கில்லர் கிட்ட நேரம் தலை விஜய் ஏறிட்டு இருக்காரு, அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு நினைக்கிறேன். கில்லர் சைட்ல பார்க்கல கை, சைட்ல பார்க்கல, ரைட் சைட்ல ஏறிட்டு, ரைட் சைட் ஏறல, கவனிக்கவே இல்லை அவரு. வாவ் 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 வாவ். இவங்க பக்கத்துல இன்னொரு டீம் ஒன்னு வந்துருச்சு. டீம் ஆனா அவருக்கு சத்தமே கேட்கலையா? எலிமினேட் ஐலாண்ட் முடிவு பண்ணிட்டா. எலிமினேட் சோ காட் கில்லர் காட் எலிமினேட்டட் அண்ட் டீம் அவுட் ஆஃப் லவ் காட் எலிமினேட்டட். நாலே நாலு டீம் தான் இருக்காங்க. சோ பயவார்ல மூணு பேர். பயவார் டீம் வந்து அந்த ஒரு ஃபைட்டை கேட்டோன்னே வேகமாக வந்துட்டாங்க உள்ள வந்து. மேபி டீமாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் டீம் இல்லை, ஒரு சோலோ சர்வைவர். ஸோ இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கில்லர் வந்து ஹெட்ஃபோன் மாட்டல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து அந்த சவுண்டை கவனிக்கவே இல்லை. ஸோ இப்போ ஒதுக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம டிராகன்ஸ் டீம் வந்து ரொம்ப சேஃபான ஒரு லொக்கேஷனில் இருக்கிறாங்க, சேஃபாக இருக்கிறாங்க. ஸோ கிளாஸ் பி டீம் விட்ட கண்டிப்பாக பயவார்ட்டுக்கும் இவங்களுக்கு கிளாஸ் பி டீமுக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரேவன் ஸ்போர்ட்ஸ் வேறு இருக்காங்க, ரேவன் ஸ்போர்ட்ஸ் வேறு தனியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் சேஃபாக இருக்காங்க. ஸோ பூயா யார் எடுக்க போகிறாங்க தெரியல. மணி ஜூனியர் நாக்கே கீழே கன்ஃபார்ம் பண்ணாங்க, மணி ஜீரோட கீழே கன்ஃபார்ம் பண்ணாங்க ரேவன் ஸ்போர்ட்ஸ். ஸோ பயோவார் டீம் வந்து ரெண்டு டீம் கிட்ட மாட்டிருக்காங்க. அந்த பக்கம் கிளாஸ் பி டீம் அடிக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரேவன் ஸ்போர்ட்ஸ் அடிக்கிறாங்க. வெங்கட்டுக்கும் செமையான ஹிட், வேற லெவல் ஹிட் வெங்கட்டுக்கு. ஸோ ஹீல் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இவருக்கும் வந்து ஹிட் விழுந்திருக்குது. ஸோ பயோவார் டீம் உள்ள வந்தாகணும், ஜோனுக்குள்ள வந்தாகணும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ்மி டீமுக்கும் இவங்களுக்கும் டிராகன்ஸ்க்கும் இடையில ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டிராகன்ஸில் ஒருத்தர் நாக்கே பண்ணிட்டாங்க. ஓ கிளாஷ் ஜபி நாக்கே, கிளாஷ் ஜபியை நாக் பண்ணிட்டாங்க. அண்ட் ஓ மை காட் அனதர் நாக் கைஸ், வேற லெவல் அடிச்சிருக்காங்க டிராகன்ஸ் டீம். கிளாஷ் மேடி அண்ட் கிளாஷ் ஜபி ரெண்டு பேர் நாக்கு. ஸோ அகைன் இன்னும் ஒரு நாக்கு நினைக்கிறேன், கண்டிப்பாக இன்னும் ஒரு நாக் கைஸ். பின்னல் இது வேறு அடிக்கிறாங்க. ஓ கிளாஷ்மி டீம் வந்து ரெண்டு டீம் கிடையில மாட்டாங்க. வெங்கட் ஸ்பின்ல இருந்து அடிச்சிட்டு இருக்காரு. வெங்கட் பஜினா கீழ கன்ஃபார்ம் பண்ணி கிளாஷ்மி காட் எலிமினேட்டட். ரேவன் ஸ்போர்ட்ஸ் நியூ கில் லீடர் பொசிஷன் பிடிச்சிருக்காங்க. ரேவன் ஸ்போர்ட்ஸ் டெட் ஷாட் நாக் பண்ணிட்டாங்க. டிராகன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சொன்ன மாதிரி வந்து சமையான ஒரு பொசிஷன் பிடிச்சி வேற லெவல் அடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் டிஜே கேமர் காலி ட்ரிபிள் கில் கைஸ், ட்ரிபிள் கில் எடுத்திருக்காரு கேப்டன் ஃப்ரம் டிராகன்ஸ். குவாட்ரி கில், நாலு கில் கைஸ், நாலு கில் எடுத்திருக்காரு. 3 டீம்ஸ் அண்ட் 7 அலைவ். இன்னும் ரேவன் இதில் பயோவார் டீமில் மோனி இருக்காரு கைஸ், க்ளூவால் உடச்சிக்கிட்டே இருக்காங்க. மனுஷன் பாவம் என்னதான் பண்ணுவார், நிறைய க்ளூவால் வச்சிருக்காரு. இன்னும் ஒரு க்ளூவால் இருக்கு, இன்னும் ஒரு க்ளூவால் இருக்கு அவர்கிட்ட. ஸோ மோனி ஹீல் பண்ணிட்டு இருக்காரு பயோவார் டீமில். எப்போ ஜோன் வந்து ரேவன் ஸ்போர்ட்ஸ்க்கு தான் வந்து சாதகமாக வந்திருக்குது சொல்லப்போனால். என்னகிட்ட ஹிட் பண்ணாமல் ஆனால் உள்ளே போயே முடியாது, கஷ்டம் தான். மேபி அவங்களுக்கு இடையில ஃபைட் நடக்கிறப்ப போகலாம். என்ன பண்ண போகிறாங்க, ரேவன் ஸ்போர்ட்ஸ் தான் சாதகம், இல்லை ரேவன் ஸ்போர்ட்ஸ் இல்லை டீம் 5 டிராகன்ஸ் டீமுக்கு தான் சாதகமாக வந்திருக்குது கைஸ். டிராகன்ஸ் டீமுக்கு வந்து நல்ல ஒரு லக் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணுறாங்க அவங்க செமையாக. ஸோ பயோவார் வந்து ஜோன்லேயே ஹிட் வாங்குறாரு, ஓ பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு இது, நல்ல ஒரு இது, ஒருத்தர் நாக் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் ஜோன் டேமேஜ் செமையாக வாங்கிட்டு இருக்காங்க ரேவன் ஸ்போர்ட்ஸ். ரேவன் ஸ்போர்ட் பிராடி காலி மணி மோனி செமையாக உள்ள வந்துட்டு இருக்காரு, ஒரு ஹிட்டு கூட வாங்கலை.
மோனி காட் எலிமினேட்டட். இன்னும் ரெண்டு ரெண்டு டீம் தான் முடிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லப்பா, ரேவன் ஸ்போர்ட்ஸ்ல யார் இருக்கா? அஜித் இருக்காரு கைஸ், ரேவன் ஸ்போர்ட்ஸ். அஜித் உள்ள வந்துட்டாரு. பட் மோனி நல்லா ட்ரை பண்ணாரு, ஃப்ரம் பயோ டீம் வந்து நல்லா ட்ரை பண்ணாரு, செகண்ட் பிளேஸ் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு. பட் ஆனால் அஜித் வந்து சூப்பராக ஒரு மரத்தை கவர் எடுத்துட்டாரு. இன்னும் ஒன் வர்சஸ் த்ரீ நேடு பறந்து போகுது. கண்டிப்பாக நேடு தான், வேற வழியே கிடையாது, நேடு தான். முடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ கில் லீடர் பொசிஷனையும் பிடிச்சி டிராகன்ஸ் டீம் வந்து பூயாவும் எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஜோன் அட்வான்டேஜ் அண்ட் நல்ல, அதாவது அந்த நேரத்தில் வந்து ஃபைட் எங்கேஜ் ஆகலை, வெயிட் பண்ணாங்க. ஸோ தே வெயிட்டட் ஃபார் தேர் மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி செமையாக வெயிட் பண்ணாங்க.